மனசு வேதம் புதுமை செய் வைய தலைமைக்குள் நீ வைய தலைமைக்குள் நெய்ய புடை நேர்பட பேசு அச்சம் ஆண்மை தவறே லைய புடை ஏற்பட பேசு அச்சம் தவிர ஆண்மை தவறே. எனக்கு ஒரு ஓவர் கொடுங்கடா பால் தரேன். நான் பெருசா விளையாறியா? விளையாட தான் கேக்குறேன். ஐயா கலைக்கறடா, இது கிரிக்கெட் கில்லி தாண்டி இல்ல. ஏ பெருசே, உன் வயசு என்னன்னு தெரியுமா? உன்னால பேட் ஏத்த முடியுமா? உனக்கு கவாஸ்கர் ஸ்ரீகாந்த் எல்லாம் தெரியுமா? அவங்களே எனக்கு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காங்க. நான் தான் பேட் பால் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன ஆட்டத்துல சேர்க்கலாம் பால் தர மாட்டேன். நான் அப்பயே சொல்ல வாங்கி சொல்லி எடுத்து போயிரு. ஒரே ஒரு பால் தான் பரவாயில்லையா? கொடுங்க. ஏ பால்ல சிக்ஸர் அடிக்கிற சிக்ஸர் அடிக்கிறா ரெண்டா பாக்கிச்சு பாரு. பொட்டை எடுக்க குடி அவள் தாங்க. வெச்சம் ரெடியா? ஐயா இன்னாடா அவளோ பெரிய ஆளை பேர் வச்சு கூட நிக்கிற மா, அவர் என் ஃப்ரெண்ட், நான் அப்படி தான் சொன்னா கேட்டு பாரு. அமெலி மெலி மெலி மெக்கு மெனி மெக்கு பீனல் லைக் எ மான்ஸ்டர் யே Amelie Billy Billy Bomb Amelie Billy Billy Bomb. நீ செம்மரக்கட்டை கடத்தல் மன்னன் காட்டான் ரவி சிறையில் அடைப்பு. கடந்த பல ஆண்டுகளாக ஆந்திர மாநிலம் திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரக்கட்டை கடத்தலில் ஈடுபட்டு வந்த ரவி என்கின்ற காட்டான் ரவியை கைது செய்ய தமிழக போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இவன் பிரபல வட சென்னை தாதா பேபி அனகோண்டாவின் சகோதரர் என்று தெரிய வருகிறது. நேற்று இரவு அவன் திருத்தணியில் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து கூண்டா சட்டத்தில் சந்திராஷ்டம் அதன் எதிர்ப்பு வாயை முடிக்கொண்டால் கோடி நன்மை. அவனை உடனடி நான் சொல்ற வரைக்கும் வண்டி நிறுத்தின அறுத்துருவேன். வெளியே சொல்றது கேளுடா. 20 ஸ்கூல் குழந்தைகளும்
முப்பது பப்ளிக் இருக்குது, அத்தனை பேருமே எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. சார் கமிஷனர் சார், நான் புரளஜில முரளி பாண்டியன் பேசுறேன் சார். பஸ் நிறுத்த சொல்லுங்க, எக்ஸாம்க்கு நேரம் ஆயிடுச்சு. எக்ஸாமா? நான் நல்லா எழுதுவேன், வா சேர்ந்து எழுதலாமா? நான் எழுதுன்னு வச்சுக்கோ, நீ ஈஸியா பாஸ் பண்ணிருவ. வா தம்பி. ஆமா, இது நல்லா இருக்கா? யார் நீ? யார் நீ? அவளுக்கு அப்பனா? எப்போ நடந்துச்சு? குவைட் இன்ட்ரெஸ்டிங். டுடே மார்னிங் சார். ஹாய் சி, குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங் சார். சார் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? ஆ, அதுதான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஃபயரியாக இருக்கு, உடனே நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணுங்க. ஹாய். தலைப்புச் செய்திகள். இன்று காலை பள்ளி குழந்தைகள் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தில் சில ரவுடிகள் புகுந்து காட்டான் ரவியை விடுதலை செய்ய சொல்லி பஸ்ஸை கடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே பேருந்தில் பயணம் செய்த 70 வயது பெரியவர் ஒருவர் துணிச்சலாக அந்த ரவுடிகளை அடித்து சவ்வாஸ் கிருஷ்ணாரியா. பேபி அனகொண்டா அன்கோ சூப்பர் பா. அந்த வீடியோ காட்சிகள் உங்கள் யாராவது கிளம்பு நம்ம பிளானை அப்செட் பண்ணிட்டோம் சொல்லுங்க டாடி, அந்த கிழவனை போட்டு தள்ளி கைமா பண்ணிடுறேன். மேடம், அந்த கிழவன் யார் எங்க இருக்கணும் பார்த்து தீட்டாடா. அவர் பெயர் வேலுச்சாமி என்று தெரிய வருகிறது. இன்று இவர்தான் சென்னையின் டாக் ஆஃப் த டவுன். பள்ளி குழந்தைகள் சென்ற பேருந்து ஒன்றை கடத்தல் கும்பல் பேருந்தையும் பயணிகளையும் கடத்த முயன்ற பொழுது என்ன விஷயம் சொல்லுங்க? அது ஐயா, எனக்கு 56 வயசு ஆயிடுச்சுங்க. நான் 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். ஏசியாவே என்னோடய சர்வீஸ் முடிஞ்சிடும் போல் இருக்கு. ஐயா மனசு வச்சிங்கன்னா ஏதாவது ப்ரமோஷன். இதில் நான் என்ன சார் மனசு வைக்கிறது? நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது. அதை விட்டுட்டு திருட்டு பசங்ககிட்டையும் கொள்ளக்காரங்கிட்டையும் கொலகாரங்கிட்டையும் கூட்டு வச்சுருந்தா எப்படி சார் வரும்? நான் அப்படி இல்லைங்க ஐயா. ஒன்றுமே தெரியாமல் தான் நான் இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேனா சார்? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் சார் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். ஐயா பாருங்க, அந்த கிழவனை பஸ்ஸில் தேவையில்லாமல் எல்லாரையும் அடித்து ரவுடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா யார் என்னென்னு கண்டுபிடிச்சி உள்ளதுக்கு போட்டுறங்க. அப்போவாவது ப்ரமோஷன். சென்ஸோட தான் பேசுகிறீங்களா? பஸ்ஸில் இருந்தவங்களை இந்த பெரியவர் தான் காப்பாற்றிருக்காரு. நியூஸ் எல்லாம் பார்க்கல? ஏன் சார் உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? போங்க சார், போய் பிடிக்க வேண்டிய பொறுக்கிங்களை பிடிங்க, போங்க. ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். நான் உங்க ஆர்ஜே ஆனந்தி பேசுறேன். நீங்க கேட்டிருக்கிறது அக்கம் பக்கம் ஆன் ஹலோ எஃப்எம் 106.4. இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில ஸ்கூல் குழந்தைங்க போன பஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு அதை பத்தி இப்ப பகிர்ந்து போமா? பஸ்ஸே கடத்துறாங்களா? அவனுங்களை அப்படிதான் போடணும். ஓ அம்மா, இப்படி ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதுமா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். பஸ்ல அம்மா கூட்டா இருந்தாலும் அவர் ஒர்க்கத்தானே கேட்டாரு. அந்த ஆள் தைரியத்தை பாராட்டணுமா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த மனுஷனாலதான் என் பிள்ளைங்க பரிச்சை எழுதுனாங்க. அந்த மனுஷன் நல்லா இருக்கணும். இட்ஸ் எ வெரி குட் பாயிண்ட். இரும்பு மனுஷன் அவரு. ஹலோ, அவர் ஓல்ட் மேன் இல்ல, கோல்ட் மேன். நம்ம ஹலோ எஃப்எம் சார்பா அந்த கோல்ட் மேனுக்கு வாழ்த்துக்கள். நவ கமிங் அப் ஃபார் யூ இஸ் எ லேட்டஸ்ட் சாங். என்ஜாய் தி மெலடி. வணக்கம் சார். வணக்கம் சார்.
சார், நீங்க அந்த பஸ்ல மிஸ்டர் வேலுச்சாமி தானே? ஆமா சார். ஆட போவாங்க சார், உங்களால வீட்டில் ஒரே சண்டை. என்னாலயா? ஆமாங்க, எனக்கே முட்டாடிக்கு உங்களால ஒரே பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை சார், புரியல. பாருங்க, அந்த பெரியவர் என்ன நல்ல காரியம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு பேப்பர் கீப்பர் எல்லாத்திலயும் அவரை பத்தின நியூஸ் தான். நீங்களும் தான் இருக்கீங்களே பெரிய ஆபீசர். என்னைக்காவது ஒரு போட்டோவாவது உங்களை பத்தி வந்திருக்கா? என்னடி விட்டா, நீ அந்த ஆளுக்கு ரசீது பண்ற ஆரம்பிச்சிரு கேட்டிருக்க. வெச்சா என்ன ஏன் தப்பு? என்ன காரி துப்புறா சார்? சார், நான் ஒரு சாதாரண ஆளு, என்ன போய் இப்படிலாம்? சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, விட்டா என் பொண்டாட்டி உங்களுக்கு ரசீது பண்றமே ஆரம்பிச்சிருவா சார்? உங்களோட ஒரு செல்பி எடுத்துக்கிறேன் சார். வீட்டுல மரியாதை அதிகமாக சார், பிளீஸ் சார், கொஞ்சம் தோல்ல கைப்படுங்க சார். அப்பா, எப்படிமா கூப்பிட்ட? உங்களை பார்க்கும்போது அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு. சார், நீங்க தான் மிஸ்டர் வேலுச்சாமி, அந்த பஸ்ல ரவுடியில அடிச்சு. ஆமால, சார், பீடியில பார்த்தல அவர்தான். ஆமா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? பாட்டு பாடி சொந்த மறக்கும், கதை போன பாதையில கண்ண மூடி நடக்கும், கடலியின் கண்ண சஞ்சா வானத்தையே பிடிக்கும், சொல்லெடுத்து அம்பு விட்டா சொக்கப்பான கொளுத்தும். ஒரு மஜிக்குதான் எனக்கு, அது மூக்கு இல்ல நாலு கிழமை பாப்பதில்ல, உண்மை காதல் தம்பீர கூட கொடுக்கும், ஊரை திரட்டி. மாடி வீடா பாக்காதே, மண் கூடி செய்யும் அதுக்கு தெரியாதே, கொடுக்க தயங்காதே, லவ் உடலுள்ள வரைக்கும் சாகாதே. எங்கடா இங்க காணல? இந்த பஸ்ல தான் ஏறாங்க, நான் பார்த்தேன். என்னத்தடா பார்த்த? பார்த்தானா? வாங்கடா, வர்ற பசல நிறுத்துக்கடா. பையில மட்டும் சிக்கனா. போயிட்டானுங்க போயிட்டானுங்க. உங்க அப்பனுக்கு மீச வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. வெரி குட்.
த்ரில்லிங்கான விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் என்ன? ஓ, திருட்டு கல்யாணமா? உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டு நான் போய் கோர்ட்டில் நிற்கிறதா? தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் போய் கூட்டிகிட்டு வாங்க, போங்க சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு போகிறீங்களா? அம்மா, உங்கள் வயசு என்ன? 25 சார். வணக்கம்மா. 21. அடிச்சு தூக்குனிய, அதுவும் தப்புல்ல. ஆனா உங்க பேரண்ட்ஸ் உங்களை ஏத்துக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டும், அப்பதான் வாழ்க்கையிலையும் ஜெயிச்ச மாதிரி. அம்மா, நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? நான் வந்து சைதாப்பேட்டையில் ஒரு மேன்ஷன் இருக்கு, அங்க தங்கியிருக்கேன். நீமா? நான் மயிலாப்பூர்ல ஒரு ஹாஸ்டல் பா. கல்யாணம் ஆகி போச்சு, தனித்தனியா இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒண்ணு பண்றீங்களா? நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா வரோம். ராஜேந்திரனே, உங்களுக்கு ஏட்டா ப்ரமோஷன் வந்திருக்குனே. எனக்கா? ஆமாண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, ஏட்டா ஐட்டேன் சார். குட் மார்னிங் சார். இந்தா இந்த பேப்பரை கிழிச்சு போடு சார். எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு, கீழே இருக்கணும் சொன்னாங்க. எங்க சார் ஆர்டர்? அதைத்தானே இப்ப நீ கிழிச்சு போட்ட. என்ன ப்ரமோஷன் வாங்கிட்டு போய் என்னத்த கிழிக்க போற? இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட வண்டி ஓட போற, மாசம் 2000 ரூபா கூட கிடைக்கும், அவ்வளவுதானே? நான் தான் மாசம் மாசம் டபுளா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. அதே கியர் எங்க போடு, முதல்ல ஜிப்பு போடு. இன்னையெல்லாம் பிறந்தப்பவே கள்ளிப்பால கொடுத்து கொண்டு இருக்கணும். என்னையா பாக்குற? ஒண்ணு சார், போய் அந்த இன்ஸ்பெக்டர் பேபி கிட்ட அனுப்பு. வணக்கம் பேபி. சீஸ் பண்ண வண்டிய, 2 கார் 5 பைக்கு எல்லாம் கண்டிஷன் இருக்கா? பக்கா கண்டிஷன் பேபி. டேய், எல்லாத்தையும் கை லக்ஸ்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு எதையும் ஸ்பாட்ல இருக்காத, அவ்வளவுதான். ஏசி பேமெண்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய், ஏசி பணம் பண்ணுறாலே வா, கொடுத்து அனுப்பிடா. வா வா. பார்ட்டியை மட்டை பண்ணு டாடி. சூப்பர்ரா, கவுன்சிலர் கிட்ட பாடி காமிச்சு 10 லட்சம் பணத்தோட வா. உங்களுக்கு போதாண்டா அவங்களுக்கு சாப்பிடு. என்ன அங்கிள், எல்லா வேலையும் நீங்க தான் செய்வீங்களா? ஆண்டி எதுவும் செய்ய மாட்டாங்களா? ஆண்டியா? உங்க வைஃப்? அம்மா, நம்ம நாட்டில் ஊர் விட்டு ஊர் லவ் பண்ணாவே ஒத்துக்க மாட்டானுங்க. நான் நாடு விட்டு நாடு லவ் பண்ணேன். அவ பாகிஸ்தானி பொண்ணு, நான் இந்தியன். Bloody rascals. அவனுங்களை எப்படி எங்களுக்கு சும்மா விட்டீங்க? விட்டுருவனா? விரட்டி விரட்டி சுட்டுக் கொண்டாங்க. என் கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபிளாட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பார்க்கலாமா? விஜயகுமார் அங்கிள், ஃப்ளாட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தவங்கள காலி உணவு வச்சேன் தெரியுமா? அப்படியா? என்னப்பா, வீட்டுக்குள்ள ஒரு படையை வச்சிருக்கீங்க? குரங்கு பையன். நான் குரங்குன்றே? நான் சின்ன குரங்கா, நீ பெரிய குரங்கு? ரெண்டு பேருமே குரங்குடாடா. அப்பா, என்னப்பா அசத்திட்டீங்க? இந்த கிழவன அப்பான்னு கூப்பிட்டேன், இது கூட செய்யலன்னா எப்படிமா? தேங்க்ஸ்ப்பா.
பேரை சொல்லப்பட்டேன். ஆமாம் விஜயகுமார், உங்களுக்கு மேரேஜ் ஆனதை உங்கள் பேரண்ட்ஸை சொல்லிட்டீங்களா? அது தாலி கட்டின ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். வீட்டில் லைக் போடுவானுங்களா தெரியல. ஏண்டி புச்சுக்குட்டி, அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? என்ன பண்ணியிருப்பேன்? கழுத்து நீட்டிட்டோமேனு கடைசி வரைக்கும் அவனோடய கூப்பை கொட்டியிருப்பேன். ஆ அட்டி பொறுக்கி, என்ன என்ன பொறுக்கின்ற? நீ மட்டும் என்ன கிழிச்சிருப்ப? என்ன பண்ணியிருப்பேன்? நிறைய என் சாம்பலை காவேரி ஆற்றுல கரைச்சிருப்பாங்க. அங்கிள் மார்னிங். குட் மார்னிங். என்ன நைட்டு குட் நைட்டா? சும்மா இருங்க அங்கிள், எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி கலாச்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பார், தோசை சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர். டயர்டாக இருப்பீங்க, ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம். நாங்கள் ரெடியாக இருக்கட்டும், முதல்ல 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி ஆகுங்க. என்ன விஷயம்? சர்ப்ரைஸ். வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்காக உங்கள் விஜயகுமார். அவர் வேறு யாரும் அல்ல, வேலுச்சாமி என்கிற ஒரு எக்ஸ் மிலிட்டரிமேன். பல எல்லை போர்களில் கலந்து கொண்டவர், பல பெரிய பெரிய விருதுகள் பெற்றவர். அவரை தான் இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், உங்களுக்கு இந்த வயசுல எப்படி சார் இப்படி ஒரு கோபம் வந்துச்சு? கோபத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி, அது மனசு சம்பந்தப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அட நம்ம மிலிட்டரி ஆயிது, கோபம்ன்றது கோபத்து சூட்டு போட்டு என்ன மாத்திக்குது? என்ன மாத்திக்கணும்? சோக்காக்கிதுல. உங்க கோபம் நியாயமானது, ஆனா எதிரில் அஞ்சா ரவுடிகள் கையில ஆயுதங்களோட இருக்காங்க, உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படலையா? கோபம் வந்துட்டா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது, உயிரை பத்தி கவலைப்பட்டா கோபமே வரும். சார், அந்த பஸ்ல அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் என்ன தனியான ஒரு அக்கறை? தப்பு நடக்கும்போது கோவப்படலைன்னா அதுவே தப்புன்னு சேகுவேரா சொல்லியிருக்காரு. அப்போ உங்களையும் சேகுவேரா மாதிரி ஒரு பெரிய புரட்சியாளரா நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, இதெல்லாம் புரட்சினா அப்ப உண்மையான புரட்சிக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? சார், நீங்க ராணுவத்துல பணி புரிஞ்சிருக்கீங்க, நம்ம நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? எல்லையில் இருக்க ராணுவ வீரர்கள்லாம் நாட்டை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னா நாட்டை விலை பேசி வித்துக்கிட்டு இருக்காங்க. அசீமா இருக்கு. எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி, எனக்கு டாக்டர் அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். பிறக்கலாம், நிற்கலாம், நடக்கலாம், உறங்கலாம், இறக்கலாம் என்றிருந்த இளைஞர்களை விழிக்கலாம், உழைக்கலாம், ஜெயிக்கலாம் என்று கலாம் கட்ட கனவை இளைஞர்களெல்லாம் நிறைவேற்றணும்னு நானும் கனவு காண்றேன். வாவ், சூப்பர் மெசேஜ். இதே போல அதின்ன மசாஜன் எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன அங்கிள், இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சுல? சூப்பராவது மண்ணாங்கட்டியா, ரொம்ப ஓவரா இருந்துச்சு. என்ன ஓவரா இருந்துச்சு? பின்ன நான் இன்னும் இமாலய சாதனை பண்ணிட்ட மாதிரி என்ன டிவி ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறேன், அப்படி என்னதான் கிழிச்சிட்டேன்? அங்கிள், நம்ம நாட்டில் ரோட்ல தீய சக்திகளுடைய அராஜகம் ரொம்ப அதிகமாகி போச்சு. அந்த தீய சக்திகளெல்லாம் அழிக்கிறதுக்கு தீப்பந்தத்தோட தான் வரணும்னு அவசியம் இல்லை, உங்களை மாதிரி சின்ன தீக்குச்சி கழிச்சாலே போதும், அதுவே நல்ல ஆரம்பம் தானே. இந்த காரியத்தை நீங்க ரொம்ப தைரியமா செஞ்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை 4 பேருக்கு சொன்னா தான் அதை 40 பேர் ஃபாலோ பண்ணுவான். நாங்களும் எந்த விஐபி வீட்டில் இடம் விழுந்துச்சு, எந்த நடிகைக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னு சுற்றிட்டே இருக்கக்கூடாது இல்லை. இந்த நல்ல விஷயத்தை மீடியாக்காரங்க தானே சொல்லணும். நானும் ஆஸ் எ ஜெர்னலிஸ்டாக என்னுடைய கடமையை செஞ்சேன். நீங்கள் ஓவராக ஃபீல் பண்ணாலும் யூத் மத்தியில் இது எப்படி பத்திக்குதுன்னு மட்டும் பாருங்க. அம்மா, இங்கே பாத்தியா, நான் ஆரம்பிச்சு வச்சேன். இப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ். சாதாரண ஆளை பாப்புலர் ஃபிகர் ஆக்கிட்ட பாத்தியா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, சாப்பிடும்போது லேப்டாப் செல்போனை நோண்டாதானே வச்சுட்டு சாப்பிடும்போது? உனக்கு என்னமா தெரியும், இந்த அங்கிள் மட்டும் இல்லைனா பஸ்ல எனக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. அதான் இந்த நல்ல விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணேன்.
டேய் என்ன கடா பண்றீங்க? டேய் இன்னைக்கு தீபாவளி இல்ல, பொங்கலும் இல்ல, என்ன இது காலையில பட்டாசுலாம்? என்ன பேசி நிக்கிற? அந்த பஸ்ல என்ன காட்டு காட்டுன? இப்பலாம் டிவி எஃப்எம் வாட்ச் ஃபேஸ்புக்ல நீ தான வர. அப்புறம் என்ன? நான் மில்ட்ரி ஏல ஃபுல்லா உன்ன பத்தி தான் பேசி தெரியும்ல. ஏ வேச்சமி, நீ டிவில பாக்கலையா? நம்ம ஏரியால நீ தான் இன்னைக்கு ஹீரோ. அதனால தான் இந்த கொண்டாட்டம். டேய் இந்த பாருங்கடா, இந்த மீடியா காரங்க தான் ஒண்ணு இல்லாம ஊதி பெருசாக்குறாங்கனா நீங்களமா போங்கடா. ஏ வாங்கடா, நம்ம ஹீரோவோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இது வரையா? ஆ பாருங்க. இது போல் ஒரு சுகம் இருக்குமா? புஜி இன்னைக்கு லீவ் போட. நைட்டு ஃபுல்லா தூங்க விடல, இப்ப வேற லீவ் போட சொல்றேன். போடா, இன்னைக்கும் நைட் வரும். இது போல் ஒரு கணம் கிடைக்குமா? யாரும் இல்ல சாலையொன்றில், இரவும் பகலும் இடையும் பொழுது. It's burning like this, please hold on me right now. Don't get away, take me away, please hold on me right now. இது போல் ஒரு சுகம் இருக்குமா? இப்போ உனக்கு என்னடா வேணும்? ஒரு கணம் போடணும் கிடைக்குமா? சாய்த்து விரலுக்கு வலியின்றி நகம் விட்டு விடுகிற நிமிடங்கள், துளித்தவுடன் கழுத்தடி ஓரத்தில் அருமணம் நுகரும் தருணங்கள், ஒரு மெழுகின் வெளிச்சம் மட்டும் மறைநடுக பல நிற்கும் கலைந்திருக்கும். It's burning like this, please hold on me right now. Don't get away, take me away, please hold on me right now. இது போல் ஒரு சுகம் இருக்குமா? லீவ் போடு. ஹலோ, ஹலோ அண்ட் குட் மார்னிங். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்தி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுருக்கிறது அப்பம் பக்கம் ஆன் ஹலோ எஃப்எம் 106.4. இன்னைக்கு நம்ம ஷோடைய ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. இப்படி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள்.
உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? புஜி லீவ் போடுறியா? அறிவு இருக்காடா உனக்கு பொறுக்கி? ஸ்டூபிட் ஃபெலோ, நான்சென்ஸ், என்னடா கலாய்ச்சிட்டு இருக்க? இங்க லைஃப் போயிட்டு இருக்கு. லீவ் போடு. சென்ஸ் இல்ல உனக்கு? சென்ஸ் இல்ல, லைஃப் ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கு. சார் சாரி சார், ஹஸ்பண்ட் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டான். ஷிட், உங்க ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனை வீட்டோடயே வெச்சுக்கோ. உனக்கு ஒரு டீசன்சி வேண்டா? இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. கெட் அவுட் சார், ப்ளீஸ் சார். நம்ம எஃப்எம் சேனல் பேரே கெட்டு போய்டும். அவுட் சார், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கறேன் சார். This is your last chance. இங்க என்ன கரைய கடக்கல போட்டுருக்க? என்னம்மா பாருங்கள், எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கறா. சும்மா விளையாடிதான் கலாச்சேன், அதை போய் பெருசா எடுத்து டான்ஸ் ஆடுறா. எதுல விளையாடுறோம்? எதுல விளையாடணும் இல்ல? எனக்கு வேற போயிருக்கும்பா. இன்னைக்கு எப்படி எவ்வளவு அசிங்க அசிங்கமா திட்டாரு தெரியுமா? எனக்கு அவமானமா போச்சு. என்னடா மறுபடி கலாய்க்கிறியா? இதுக்குதான் இவளை கல்யாண மேடையில தூக்கிட்டு வந்தியா? கண்ணு லாக்ல இருந்துச்சு, இல்லைன்னா உன்ன தூக்கிருப்பா. தூங்கப்பா. ஐ சூப்பரா இருக்கே. அம்மா இதுக்கு பில் போடுமா? ஓகே சார். வேற சாமி இதுக்கு சேர்த்து பில் போடு. டேய் தியா இருக்குடா. எங்க அம்மாக்கு தான். உங்க அம்மாக்கு நான் ஏட்டா வாங்கி தரணும்? வேற சாமி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எங்க அம்மாக்கு உண்மையில ஒரு கண்ணு. அரஞ்சடா, உங்க அம்மாக்கு வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். அதை விட்டுட்டு அசிங்கமெல்லாம் பேசக்கூடாது. இதுக்கு சேர்த்து பில்லு போடுமா? அப்போ வேச்சாமி இதை வாங்கி கொடு. ஏய் நிறைய பொம்மைங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கா? அல்லா வேணாம், எனக்கு இதான் வேணும். இதில் குண்டு போட்டு சுட்டா பூனை செத்துரும். இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. எவ்வளோம்மா? 2900 சார். 2900? கிட்டத்தட்ட 3000 ரூபா. என்னடா போ வேச்சாமி, நான் கூட பேச மாட்டேன். முத்துபாண்டி வாடா இங்க. டீச்சர், பெரியவர் ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கு என்னடா லீவ் போட்டேன்? ஆமா டீச்சர், அவர் திடீர்னு மண்டே போட்டாரு. நல்ல மாலை வாங்க வந்தேன். ஐயோ பாவம். சரி போ. ஜஸ்ட் மிஸ் வெல்சாமி போயிட்டாங்க வா. ஏண்டா கொஞ்சம் ஏமாந்தா குழி தோண்டி போச்சு பண்ணம் போட்டு போல இருக்கு. நான் இருக்க வெல்சாமி, உனக்கு ஒன்னும் ஆகாது. அடப்பாவி, உன்ட பாத்து நடந்துக்கணும்டா. பயமா இருக்கு.
வெச்சமே கட்டில வச்சிருக்காங்க வெச்சமே. மச்சே மாட்டி நான் வரா போறா மச்சே. ஓட்டுவா ஓட்றான்றல ஓடுவா. ஏய் போடா பெருசா நான் போடுறேன், சின்னத நீ போடுறா. பட சின்னத நீ போடு, பெருச நான் போடுறேன். ஏய் கம்னு இருக்குடா, ரெண்டையும் நான் போடுறேன். பொருள் இது மச்சே. சரி இப்பறம் நம்ம விளையாட்டு சூப்பர் வச்சமே அசத்திட்ட. ஆமா இந்த துப்பாக்கி ஏது நீ ஆசைப்பட்டில? ஆமா அதான் சுட்டுட்டே. அம்மா இற 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 என்னடா அது? இது தலையில மாட்டிக்கோ, இது ஜடையில மாட்டிக்கோ, இந்த வச்சுக்கோ. ஏதுடா இது? இதுல உனக்கு வச்சம் தான் வாங்கி குத்துச்சு. அந்த மிலிட்டரி அதுக்குடா எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா அது? அந்த வெளிச்சாமி கும்பல ஒரு கண்ணு. அடி செருப்பு. ஏண்டா நான் தான் அப்பா பண்ண தரல, அப்புறம் ஏண்டா போய் கணக்கு எழுதுறா? இல்லண்ணா கரெக்டா தான் எழுதுறா, தப்பா எழுதுறா? இப்படி பார்த்தாலும் கணக்கு எழுதிடா டாடி. எப்படிங்களேண்டா? ஏண்டா பணத்தை வாங்கிட்டு சொன்னா பொண்ணு தூக்கிட்டு நிக்கிற. அவன் பணத்தை இல்ல அதான் பொண்ண தூக்கிட்டான். ஐயோ என் பணம் போச்சா? ஏண்டா இவ்வளவு வச்சு நான் என்னடா பண்றது? தாலி கட்டி குடும்பம் நடத்த போறேன். ஏண்டா மாசத்துக்கு ஒருத்தி குடும்பம் தாலி கட்டி குடும்பம் நடத்துறா? நியாயப்பட உனக்கு இது? நீ மட்டும் வருஷத்துக்கு மூணு கார் மாத்திரல, அது நல்லா இருக்குல்ல? அதே மாதிரிதான் இதுவும். இவன் சொல்ற லாஜிக்கும் கரெக்டா தான் இருக்கு. டாடி சீக்கிரம் கட்டி வை டாடி, உனக்கு நான் ஒத்தப்பல தானா? ஐயோ 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 எப்ப கடல ஒத்தப்பல ஒத்தப்பல டானா? நான் வர இவன் எதை கடல செஞ்சு வச்சிருவனா? தாலி வர நிறைய வச்சிருப்பானா? வச்சிருக்கடா தாலி இருக்கே. போடா போய் அவளுக்கு தாலியை கட்டி தொலை, என் பணம் தான் போச்சு. சூர்யா டாடி டாடி யோ யோ என் பொண்ணை விட்டுறியா? முதல்ல உன் பணத்தை வாங்கிக்கோயா. இந்தயா புரியா? இதை நீ முதலே பண்ணிருக்கணும், உன்ன மாதிரி நாங்க பேச்ச மாற மாட்டோம். ஆமா எங்களுக்கு பிசினஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்குயா. என்ன பத்தி உனக்கு தெரியாது? எங்க போவேன், எப்படி போவேன், யார பாப்பேன், என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது? எங்க போறே, எவ்வளவு தூரம் போறேன்னு நான் தான் முடிவு பண்ணும். வாடா எங்க அனுப்பிச்ச பத்தியா? இதானே பிசினஸ் எத்திக்ஸ். டாடி கட்ட வா. கட்ட 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 டாடி டாடி. என் பேருள்ள இரண்டு கிரவுண்ட் நிலத்தையும் அதில் உள்ள கார் செட்டையும் தங்கள் பெயரில் பதிவு செய்து தர சம்மதிக்கிறேன். பேபிக்கு தர வேணும், ஒழுங்கா வாயை மூட்டு கையெழுத்து போடு. இது அநியாயம், நான் போட மாட்டேங்க, போட மாட்டேன். நல்லதா போச்சு, இவன் கைய விட்டு கையில இட வச்சுக்குவான். யாருப்பா உள்ள? மச்சான் யாருன்னு பாடுறா? இப்படி வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணா, இந்த பையனை எதுக்கு அடிச்சீங்க? அந்த பையனை நாங்க அடிப்போம், என்ன வேணா பண்ணுவோம், துண்டு துண்டா விட்டுவோம். பையன் Oh, 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 oh
வணக்கம் பேபி. யோ, எங்கே ஓ ஏசி? மேல ரூம்ல. ம், ஏசி ஓசில ஏசில இருக்கானா? இங்க வர இப்போ. யாரு அது? பேபி, நீ எங்க இங்க? உள்ள ஒண்ணு இல்லையா? வெளியே போன அசிங்கமா இருக்கயா? டியூட்டி நேரத்தில் இது மட்டும் உனக்கு அசிங்கமா இல்ல? அது ஒரு ரிலாக்ஸேஷன். யூனிஃபார்ம் குடியா? பெண்ணை மீட்லான்னு பார்த்தா வெளியே தள்ளி கதவு போட்டுட்டானே. சரி, பேசல காசு மிச்சம். நான் பாக்குறேன், வெட்டு தாங்கம்மா, நான் பாக்குறேன். என் பேரு தான் பேபி. இந்த விஷயத்துல பேய் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். வண்டத்து பூச்சி நுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். இன்னைக்கு வெறும் பாட்டு தான் போல. சங்கீதா சொல்லுமா? கேள்விப்பட்டேன், நேத்து ஒரு சூப்பரான காரியம் பண்ணிருக்கீங்க போல. ஓனர் உங்களை லைஃப் லாங் மறக்க மாட்டாரு. அவன் மறக்கறானோ இல்லையோ. ஐயா, பேபி பையன் காலேஜுக்கு போன என் பொண்ண தூக்கிட்டு போயிட்டாயா? அத கேக்க போன எங்க வீட்டுக்காரர் திரும்பி வரலையா? விசாரிச்சு சொல்லையா. பேபி பையன் தான் உன் பொண்ண தூக்கிட்டு போனாங்கறது எதை வச்சு சொல்ற? நீ பாத்தியா, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் காவல கொடுத்துட்டு உன்ன தூக்கி. ஹலோ, மனசில் பெரிய பிஸ்தா நினைப்ப. நேத்து ராத்திரி இந்த கார் ஷெட்டுக்குள்ள பூந்து அடிச்சு மூணு பேரை மண்டை உடைச்சிருக்க. நானா? பின்ன யாருங்க ஒப்பனா? சார், மூணு ரவுடி பசங்க அந்த கார் ஷெட் ஓனரை மர்டர் பண்ணக்கு ட்ரை பண்ணானுங்க. நான் காப்பாத்துறேன் சார். ஐயோ, இவர் பெரிய ப்ரூஸ்லி, அப்படியே கராத்தை போட்டு காப்பாத்தினார். யோ, அந்த ஆளை கூப்பிடியா. வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் சின்னசாமி. நைட்டு ஐயா தான் உங்களை காப்பாத்தினாரா? பொய் சொல்றாரு சார். பொய் சொல்றா? பின்ன சார், என் ஷெட்டுக்கு நாலு பேர் கார் பார்க்க வந்திருந்தாங்க சார். அப்போ இவர் வந்து எனக்கு ஃப்ரீயா ஒரு கார் வேணும்னு கேட்டார் சார். ஃப்ரீயா எப்படி கார் கொடுக்க முடியும்னு கேட்டதுக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டேடான்னு சொல்லி அசிங்கமா திட்டி என்னை அடிச்சிட்டார் சார். அப்போ என்னை காப்பாத்த வந்த நாலு பேரையும் அடிச்சுட்டு கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டார் சார். அடப்பாவி! என்ன அடப்பாவி? அந்த ஆளு கார் ஷெட்டை அடிச்சு உடச்சு நாசம் பண்ணிட்டு காப்பாத்துறேன்னு கதை விடுறியா? நாங்க என்ன காதல பூவா வச்சுட்டு இருக்கோம்? நீங்க பூ வச்சுக்க மாட்டீங்க, அடுத்தவனுக்கு தான் வச்சு விடுங்க. வயசானவர்களை ஒண்ணு பண்ண முடியாம தூக்கி உள்ள போறியா? அவர் பின்னால எவ்வளவு வயசு பசங்க இருக்கும் தெரியுமா? லாக் பண்ணியா? ஒரு நல்ல மனுஷன் உயிரோட விளையாடுறீங்களா? ஒரு நல்ல மனுஷனை சீண்டி எங்களை எல்லாம் குலகாரனாக்கிடாதீங்க. யோ, வேலுச்சாமியை வெளியில விடல, ஸ்டேஷன்ல தீ வச்சு கொளுத்துருமியா? கொஞ்சம் தள்ளிய அந்த தீ வைக்கிற தீவுட்டி யாருன்னு பாப்போம். நீங்க செய்ய வேண்டியதை வேலுச்சாமி ஐயா செஞ்சா அது தப்பாயா? முதல்ல வேலுச்சாமி வெளியே விட்டுறீங்க இல்லையா? நாட்டுக்கு நல்லது பண்ணா பிடிக்காதா? அவரை தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? அடிச்சு துரத்துப்போ.
எங்க வேச வெளிய விடுறியா இல்ல கொளுத்துக்கு சாப்பிட்டு வா. என்னமா பண்ற? ஆமா உள்ள உள்ள வா. ஆமா புரியா? ஆமா உள்ள வா. ஏய் கல்லுடா கல்ல உள்ள போறா. இல்லைய மக்கள் எல்லாம் ஊசு போட்டு எழுச்சி உண்டாக்குறிய. மனசுல என்ன அண்ணா ஹசாரே நினைப்பா? லாக்கப் போட்டு உயிரோட வெளியே போக மாட்டேன். கேட்க மாட்டேன் சார். நம்ம தீய வச்சு கொளுத்திக்க ட்ரை பண்ணு சார். கொளுத்திக்கிற மூஞ்சிய பத்திய உள்ள கொண்டு போய் போடிய. ஏய் அங்க பாரு நம்ம பாண்டிய. சார் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க சார். வாங்க சார் டவர் மேல அங்க பாருங்க சார். இல்ல பூச்சாண்டி காட்டுறியா? குதிச்சு சாவுடா. ஒரு நிமிஷத்துக்கு 9000 புள்ள பிறகு இவன் செத்தா என்ன நஷ்டம்? யாரு அது? நான் கார்த்திகேயன் பேசுறேன் சார். ஐயா சத்தியமூர்த்தியா? அங்க என்ன சார் நடக்குது? ஒரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய டவர் மேல ஏறி நிக்கிறான், தப்பி தவறி கீழ விழுந்து உயிர் போச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? இல்லையா அந்த பெரியவர் கார் ஷெட்டுக்குள்ள போ. கார் ஷெட்டாவது மண்ணாவது எல்லாம் எனக்கு தெரியும் சார். முதல்ல அந்த பெரியவரை வெளியில விடுங்க, வெளியில விடுங்க சொல்றேன். ஏய் பாண்டே நம்ம வேல்சாமியை விட்டாங்க, இறங்கி வர கீழ. தேங்க்ஸ் பெரியவரே. கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதுக்கு. அதை உன் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. ஒழுங்காக வீட்டுக்கு போய் பொங்கி தின்னுட்டு பொத்திக்கிட்டு படுத்துக்க. ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்க, 100 ஃபோன் பண்ணு, இல்லை எனக்கு ஃபோன் பண்ணு. 9566225375 இதான் என் நம்பர். அதை விட்டுட்டு சின்ன பசங்களை சேர்த்துக்கிட்டு ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டு இங்கே வந்த குதிகால் நரம்ப அறுத்துருவேன். என்ன பார்க்குற? கண்ணு தெரியலையா? இந்தா இதை போட்டுக்கிட்டு பார்த்துப்போ. அங்கங்கே பாதாள சாக்கடை திறந்துருக்குது. ம் வாங்கினது பத்தலை போல் இருக்கு. என்னடா கண்ணா டவர் மேலே போய் ஏற? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணிருப்போம்? அதெல்லாம் விடு வேல்சாமி, நான் டவர் மேல ஏறின தொடர்ந்து தான் அந்த போலீஸ்கார் ஒன்று வெளியே விட்டா. இல்ல விட்டுருப்பாடா, மெஸ் லைட்டா பாத்தியா? எல்லாம் இப்படிதான் ஆப்பாடிக்கணும், இல்ல வேலைக்கே ஆகாது. கண்ணா கண்ணா சாரி அங்கிள், உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிட்டாங்களாமே. உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிம்மா இப்பயே பாக்குறேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ்மா. குட் நைட் பா. குட் நைட். பா யாரா நீங்க? உன்னை சொக்க பானை கொளுத்த வந்திருக்கோம். எறா பெட்ரோல. இல்லையா? அதோ
எங்க பிஸ்டல் காணா ஒண்ணு புரிய இல்லையா ஏதாவது பிரச்சனை வச்சுக்க, நூறுக்கு போன் பண்ணு, இல்ல எனக்கு போன் பண்ணு. 9566225375 இதான் என் நம்பர். இந்த வேலை பார்க்கறது ஊர்ல பண்ணி மேய்ச்சிருக்கலாம். நல்ல தூங்குற நேரத்துல தொந்தரவு பண்ணுறேன். எது பண்ண வந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்ன வந்து காப்பாத்துங்க சார். நீ தான் பெரிய ஹீரோ வச்ச, நீ சமாளிச்சுக்க. என்னடா கிழமை முடிச்சிட்டீங்களா? பேபிட்டு சொல்லிடுவா? சரி, பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா மல்லிகைப்பூ குப்பத்துக்கு வாங்க, அங்கதான் இருக்க. ஏசி சார், என்ன ஷாக்கா இருக்கா? எங்களுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. நல்லவன் மாதிரி என்ன வெளியே விட்டுட்டு, நல்லவன் மாதிரி பின்னாடி வந்து குத்திட்டே குல்த்ரவனே எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். ஏசி சத்தியமூர்த்தி, இவன் வேலை தானா? பேசு. ஏசி சார், இவங்களை நான் தான், இவங்க மூணு பேரையும் நான் தான் கொலை பண்ணுறேன். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. கோர்ட்டில் நிறைய விஷயம் பேச. என்னையா மூணு பேரை கொண்டு கோர்ட்டுக்கு போய் என்னையா பேச போகிறேன்? டென்ஷன் ஆகாதீங்க, என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டு கூட்டிட்டு போங்க. யோ, என்ன என்னமோ டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி கோர்ட்டுக்கு கூட்டு போன்றேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? ஹலோ சார், ரெண்டு மெகா சீரியல் பண்ணுற அளவுக்கு மேட்டர்களை பண்ணிவிட்டு மேலே மேலே ஏறிட்டே இருக்கீங்க. நீங்கள் நடித்த ரெண்டு எபிசோடுகளை பாருங்கள். வீட்டுக்கார் ஊர்ல இல்லன்னு அப்புறம் சார் சார் என்னை காப்பாத்துங்க சார், பேபி பையன் என்ன கொலை பண்ண வரான் சார். நான் அப்புறம் பேசுறேன். என்னடா கோப்ப மாதிரியே நீ ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிய, போட மரியாதையா போ. சார் தேவையில்லாத இந்த மேட்டர்ல தலையிடாதீங்க, அவனை அனுப்புங்க. அது என்னடா கையில கத்தி?
இதெல்லாம் தெரியுமா? துப்பாக்கி போட ஓடுங்கட. சார் ரொம்ப நன்றி சார், என் உயிரை காப்பாத்திட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். இதுக்கெல்லாம் எதுக்கு என் நன்றி? என்ன ஏசி சார் ஆன் பண்ணோனே ஆஃப் பண்ணிட்டீங்க? ஒரு படம் தானே பார்த்தீங்க, அடுத்த படத்தையும் பாருங்க. அந்த காலேஜ் பண்ண ரேப் பண்ணது, அந்த நகை கடைக்காரனை கடத்தினது, அப்புறம் நாங்கள் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் மேட்ரு, முக்கியமாக அந்த பிட்டு படம். ஆமாம்மா, நீங்களே செல்ஃபி எடுத்துகிட்டு பிட்டு படம் சேமா செக்ஸி எடுத்துருங்க சார். ஆனால் லைட்டிங் தான் தப்பாக இருந்துச்சு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உங்கள் மொத்த வண்டவாளம் பூரா அதில் தான் இருக்குது, நல்லா பாருங்கள். தெரியல தான் கோர்ட்டில் பேசணும்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி? எல்லா போலீஸ்காரனும் மாதிரி பொறுக்கியாவே இருப்பாங்க. ஹாய் ஹேய், டிபார்ட்மெண்ட்டில் நல்லவங்களும் இருக்காங்க. அங்கே தண்டனைகள் பேசிக்கிட்டே நாளைக்கே சேனலுக்கு போகிறோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு இவர் விட்டுப்படத்தை போடுறோம், டிஆர்பி ரேட்டை ஏற்றோம். நல்ல ஐடியா. அப்போ லைவா டிவியில் பாருங்க. புறப்படுங்க. சாரா யார என்னவா? ஆமாம் சார், அது நான் தான் அந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த செல்போனே. சத்யமூர்த்தி ஐயா, நீ டீல் பண்ணுறதெல்லாம் இந்த லோக்கல் ரவுடிகளோட. நான் அப்படி இல்லை, பார்டர்ல தீவிரவாதிகளோட. சரிங்க, இனிமே இதான் உன்னை ஆட்டி வைக்க போற ரிமோட் எங்கிட்டே இருக்கட்டும். நட்டு வச்ச கடப்பாறையை தேடிக்கிட்டு போய் நானே அது மேலே நச்சு உட்காந்துருக்கேன் ஐயா. அங்கிள், ஏசி ரொம்ப ஹாட் ஆகிட்டார், வாங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் பேபி. அந்த மூணு பணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அல்ல அடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா தேவையில்லாமல் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டு கொள்ற, அங்கே தான் கொண்டாந்து புதைக்க போறியா? வையா போனாங்க டீ. இவனை என்கவுண்டரில் போடணும். நாலு வருஷமா எனக்கு எடுபடி வேலை செய்யறல்ல, சர்க்கரை இல்லாமல் வாங்கணும்னு தெரியாது உடம்பு. ஹலோ அங்கிள், நான் சங்கீதா பேசுகிறேன். அந்த மாறன் ரவீந்திரன் ரெண்டு பேரும் உள்ள அனுப்புங்க. மிஸ்டர் சத்யமூர்த்தி, அந்த பேபி அனகொண்டா ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸருக்கு அவனால் எதுவும் நடந்துடக்கூடாது, அதனால கூட இந்த டீமை வச்சுக்கோங்க. சென்னையில் நடந்த தொடர் கொலைகள் பற்றிய அதிர்ச்சியான செய்தி இதோ உங்கள் பண்ணுங்க. பிரபல ரவுடி பேபி அனகோண்டா தன்னுடைய தோட்டத்தில் பலரை கொன்று புதைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ஜேசிபி எந்திரத்தை வைத்து பேபி அனகோண்டாவின் தோட்டத்தை தோண்டி பார்க்க சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக சொல்லப்பட்ட சென்னை டி நகர் 122வது வட்ட வார்டு கவுன்சிலர் ஏபிகே மோகன்ராஜின் உடலும், அவரது மகளும் கல்லூரி மாணவியுமான சுகன்யாவின் உடலும், மற்றும் தாசில்தார் ரவிராஜின் சடலமும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. பேபி அனகோண்டாவிடம் வேலை செய்து கொண்டிருந்த ரவி விஷ்ணு கனகராஜின் சடலங்களும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்தாங்க பேபி அனகொண்டாவை அரெஸ்ட் பண்ணுறது வாரண்ட் நான் அவைலபிள். அவனை தூக்கி உள்ளே போடுங்க. நான் இருக்கும்போது யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஒன்னே என்னையும் ஒட்ட விடாமல் பண்ணிகிட்டு இருக்கானே ஒரு மொட்டை, அவனை ஓட ஓட விரட்டுறேன் பாரு. ஹலோ, ஏ பேபி எங்கே இருக்க? ஃபேக்ட்ரியில் இருக்கம்மா. ஐயோ அங்கே இருக்காதையா, போலீஸ் ஒன்று தேடிக்கிட்டு வருது. யோ என்ன சொல்கிறா? சீக்கிரம் எதுவும் ஓடி போய் ஒழிஞ்சிக்க, ஓடு ஓடு ஓடு. யார் சார் பாருங்க, பேபி எங்கே இருக்கா? ஏய் உள்ள வந்தியா? எனக்கு எப்பவுமே நீதான் பேபி, அதான் உன்னை பார்க்க வந்த தேடி. உன் கூட இருக்க போற ரெண்டு நாள் ஜாலி. என்ன அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். என்னையா இன்னைக்கு பாட்டு தானா? நோ 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 நோ, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொண்டு வா, சாப்பாடு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் என்ன பண்றது? நீ எங்க எங்க சத்தம் போடாதியா? போலீஸ் வந்திருக்கியா? அப்போ நீ யாரியா? நான் உனக்கும் போலீஸ்க்கு நடுவுல போஸ்ட் மேனியா? இந்த பாரு, நான் அவைலபிள் வாரண்டோட போலீஸ் வந்திருக்காங்க. மாட்டின ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது, தப்பிச்சு ஓடி போயிடு. போ 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 போ. இப்போ நான் என்ன பண்றது? இப்போ தரகத நான் பேக்ல எஸ்கேப் பண்றேன், அப்புறமா சொல்ற சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கறேன். பாய் ஜாலி ஜாலி பாத்து பா ஜாலி தா. பேபி எங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பேபியே இன்னும் ஃபார்ம் ஆகல. சே போ. பேபி சத்தமா இருக்கு. சே, இங்க இருந்து தப்பிச்சிட்டானே சார். பேபி சட்ட சார். ஆமா, அப்ப இங்க தான் இருக்கணும். வாங்க மேடம். சார் வணக்கம். நீங்க எங்க சார் இங்க? அது பேபி இங்க வரப்போறான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவன் வந்தோடனே பிடிச்சிடலான்னு நான் இங்க வந்து பதுங்கியிருந்தேன். ஆனால் நான் வரப்போறேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு அவுத்து வச்ச ஷர்ட்டை கூட போட்டுக்காம அவசரத்தில் ஓடிட்டான். எங்கே போனாலும் அவனை நான் விட்டுருவேனா? பிடிச்சே தெரியும். அவனை ஃபாலோ பண்ணுங்க. என்ன சார் அங்கத்தை என்ன இங்கத்தை என்ன, ஆளே கிடைக்கலங்கிறீங்க? நீங்க உண்மையிலே தேடுறீங்களா இல்ல தேடற மாதிரி நடிக்கிறீங்களா சார்? ஐயா ஒரு ரெண்டே ரெண்டு நாள் டைம் கொடுங்க, அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு உள்ளத்துக்கு போட்டுறேன். டேய் இந்தாங்கடா சாக்லேட். என்னடா அவனுக்கு பிறந்தநாளா? இல்லடா எங்க அம்மா கல்யாணம். என்னது கல்யாணமா? யாரா மாப்ள? சஸ்பென்ஸ். மா மா என்னடா வேச்ச வீட்டுக்கு போற போட்டனா? என்ன அர்த்தம் அங்க போற? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? என்ன ஆக்குது? நீ அங்க படிக்க போகுது?
அண்ணா என்னடா ராத்திரில இங்க வந்து எங்க அம்மா உங்ககிட்ட வந்து படி சொச்சு எங்கிட்டயா எதுக்குடா A² + B² = what A² + B தெரியுமா தெரியாதா டேய் சின்ன வயசுல படிச்சதுடா மறந்துருச்சுடா ஐயா வேஷம் கொண்டு தரலன்ட்டு என் பசங்க எல்லாம் சொல்லி உன் டவுசர் கிழிச்சிடுவேன் ஐயோ இப்போ உனக்கு என்னடா வேணும் ப்ராமிஸ் பண்ண எதுக்கு இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கையில சொல்லிடுவேன் ரொம்ப மிரட்டறானே ப்ராமிஸ் என்னடா மேட்டர் நாளைக்கு சொல்லு குட் நைட் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் கொடுக்குறானே அப்பா எல்லாம் உணர்ந்தையா என் தோட்டத்தில் பிறந்த பதவிக்கு வச்சு அதை தோண்டி எடுத்து இப்போ எனக்கு வரண்டா வித்தையை காட்டுற உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற கதையாகி போச்சு என் கதை என்ன என்ன பண்ண சொல்கிறோம் பேபி நிலைமை கை மீறி போயிடுச்சு நீ வேணா கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் தலைமுறை வரந்துட்டு வா ஆ நான் வேணா நாலு நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போய் இடியா பாப்பா துணிட்டு விட்டா முதல்ல அதை கலவட மேலே அனுப்பு என்ன ஊர் விட்டு போக சொல்கிறேன் ஊர் தான் போட்டு ஜாக்கிரதா முதல்ல அந்த மீடியா காரனை போட்டு தள்ளும் அந்த கிழமை ஊசி படச கொடுத்தா கூட அதை ஊதி ஊதி அணுகுடாட்டு வெடிக்க வைக்கிறான் நம்மளை பத்தி நியூஸ்ல போட்டு போட்டு தெரு தெருவா ஓட வைக்கிறான் ஆமாண்டா யோ நம்ம சீக்கிரம் எப்படி வெளியே போகுது முத அதை கண்டுபிடி இந்த மாநில தான் சார் இருக்கான் எங்கயா இங்க தான் இருக்கன்னு சொன்னேன் அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டா சார் ராஜேந்திரா சார் வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்தி எதுக்கு சார் ஓரமா நிறுத்தியா செல்போன் எடு சார் ஓ செல்போன் எடு என்ன விஜயகுமார் நீங்களும் ரிஸ்க் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் கொண்டு வரீங்க உங்களை சும்மா பாராட்டாம உங்களை சீஃப் எடிட்டரா ப்ரோமோட் பண்றேன் தேங்க்ஸ் சார் ரொம்ப டஃப் லக் போஜே டாலிங் என்னடி பண்ணிட்டு பார்த்தா தெரியல தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் எவனையும் கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கல பிரச்சனை அதுவா இதை பார் நான் டிவி சேனல்ல வேலை பார்க்குறேன் ப்ரொமோஷன் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கன்கிராட்ஸ் பண்ணாங்க அதுல ஒரு பொண்ணு சந்தோஷத்தில் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்லியா தான் இது ஒரு தப்பா எனக்கு ஒரு நாள் ப்ரமோஷன் வரும் என்னையும் ஒருத்த கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்போம் ஃப்ரெண்ட்லியா ஓகேவா என்ன சொன்ன நீ நானும் ஒண்ணாடி புரியல ஹே உனக்கு நான் தாலி கட்டி கண்டி ஓ அதான் பிரச்சனையா மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனஹே துனா ஏம்பா தாலிலாம் ஒரு மேட்டரா நீ யூத்துன்ற இப்பெல்லாம் நிறைய பொம்பளைங்க படுக்கும்போது கழுத்தில் குத்துதேன்னு தாலியை கழட்டி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சு முடிச்சு ஒரு நெக்லஸ் மாதிரி திருப்பி போட்டுக்கிறாங்க பிடிக்காது கண்ணா ஒரு பேனா பேப்பர் எடுத்துட்டு வா உட்கார்ந்து நான் சொல்றத எழுது எங்கள் இருவருக்கும் திருமணம் என்ற சடங்கின் மீது நம்பிக்கை இல்லை எங்கள் காதல் வெறும் இன்ஃபாக்சுவேஷன் எங்கள் காதல் போய் நாங்கள் வாழ்ந்தது போய் நம் கலாச்சாரம் பண்பாடு இவைகளின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எழுதிட்டியா மனைவிக்கு கணவன் தஞ்சாவூர் பொம்மை போல தலையாட்டியாகத்தான் இருக்கிறது அதை போல ஒரு கணவனுக்கு மனைவி கொத்தடிமையாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் தான் திருமணம் என்ற கெட்ட காரியத்தை எங்களுக்கு செய்து வைத்தீர்கள் நீங்களே
எங்களை பிரித்து வைத்து அந்த நல்ல காரியத்தையும் செய்து விடுங்க. இனிமேல் நாங்கள் இருவரும் பார்த்து கொள்ள மாட்டோம், பேசிக்கொள்ள மாட்டோம். எழுதிட்டியா? இனி நான் யாரோ அவள் யாரோ, எங்களுக்குள் இனிமேல் எந்த ஒட்டுறவும் ஆரம்பிச்சு இன்று முதல் இருவரும் நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் கொடுங்க அங்கிள், வந்து அசிறோம். சமே சுத்து விட்டவங்க போகணும். ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு 5-star ஹோட்டலில் ட்ரீட் கொடுப்பேன்னு பார்த்தா இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். மல்பரி சிக்கன் அங்கிள், சாப்பிட்டு பாருங்க. விஜய் ரியலி சூப்பர். உங்களுக்கு இதோட சூப்பரான ஒரு மேட்டர் சொல்கிறேன். என்ன சொல்லு? சென்னைக்கு வந்த புதுசில் வேற எங்கேயும் வேலை கிடைக்காம தான் மீடியாவில் போய் சேர்ந்தேன். ஆனால் போக போகத்தான் ஒரு மீடியாக்காரனோட பவர்ன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேரோட கதையை முடிச்சிருக்கோம். இதையே கண்டினியூ பண்ணோன்னு வச்சுங்க, சென்னையில் ஒரு ரவுடி கூட இல்லாமல் பண்ணிடலாம். சிக்கன் டேஸ்டாக இருக்குது, சாப்பிடு. அங்கிள் நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், சாப்பிடு. அப்பா உங்கள் பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியலப்பா. எத்தனை யூத் பசங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? ஃபேஸ்புக்ல உங்களுக்காக ஃபேன் பேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த பவரை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. அதுவும் தெரியும். என் மேல பாசம் வச்சிருக்கிற பிள்ளைங்க ரொம்ப பேர் இருக்கீங்க. ஆனா உங்களை எல்லாம் இதுல இறக்கி விட்டு இந்த ரிஸ்க் தேவையா? ரிஸ்க் என்னங்க ரிஸ்க்? கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுற கேப்ல தட்டி தூக்கிட்டு வந்திருக்கோம். அவங்க அப்பா கையில ₹2, முதுகுல ₹2, மீசில ₹2 வச்சு துரத்திட்டு வந்தார். மலைக்கோட்டை மிரண்டு போச்சு. ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்தா தான் லைஃப். அங்கிள் என்னோட மீடியா பவர், உங்க மிலிட்டரி மூளை, ரெண்டையும் ஒன்னா கலக்குறோம், களத்துல இறங்குறோம். புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா ஒரு பேரனும் பேத்தியும் பத்து கொடுக்கப்பா. இந்த ஊர் ஒம்பலாம் நமக்கு எதுக்கு? என்ன அங்கிள் இப்படி பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க? அந்த கிழவனும் மீடியா காரணம் எங்கடா? எங்க வேட்சம் பத்தி கேளுனா எனக்கு கெட்டக்கா ஒரு கும்மிடுவேன். நீ கேளுவா, உங்க அப்பன் கேளுவா, உங்க குடும்பமே கேளுவா, எங்க வேட்சம் பத்தி கேளுன்றா. ஏய் நா என் புள்ள மேல கை வச்சுக்கினேன். நான் கொழுப்பா எதே இன்னொரு தப்ப வைய பாவன நாஸ்தி ஆயிடுவேன். ஏய் ஓவரா பேசாத. மில்ட்டுக்கார வீடு கேட்டா ஒழுங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? நீ ஒய்ங்க கேட்டா அது ஒய்ங்க சொல்லு. அது வீடு மேலதான் கேது பா. ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. பையன் அவுட் ஆயிட்டான் போல. இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல எஸ் இல்லனா மங்கம்மா என்னாச்சு? எங்கிருந்தோ வந்தா
வந்தான் இடைச்சாதி நான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்தேனோ. மறைஞ்சு போச்சா மறைஞ்சு போச்சா மனிதனேய மண்ணுக்குள்ள மறைஞ்சு போச்சா, தொலைஞ்சு போச்சா தொலைஞ்சு போச்சா இருக்கம் இந்த உலகிலே தொலைஞ்சு போச்சா, எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்தேன். செத்து புள்ள கொள்ளி வச்சா அது கூட ஒரு நியாயம், புள்ள செத்து அப்பன் கொள்ளி வச்சா அடுக்குமா இந்த பாவம், வாடான்னு என்ன நீ கூப்பிடுவ, எனக்கு ஊட்டி விட்டு தனியும் சாப்பிடுவ, பெத்த புள்ளையா நீ இருந்த இப்போ ஒத்த குயிலா எங்க பறந்த, என்ன தப்பு நான் செஞ்சேண்டா என்ன விட்டு போனேடா, பட்ட மரமா சாஞ்சேண்டா பாவி செத்து போனேண்டா, இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்தேனோ. ஏசிருக்கா மேல இருக்கார் போங்க. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பையலத்துக்கு உள்ள போட்டேன். யார? அதான் உங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன பையனை கொலை பண்ண, அந்த பேபியோட பையன் அழகராஜா அவனை தான். நாங்கள் கம்ப்ளைண்டே கொடுக்கலையே சார். சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன சார்? அவன் கொலை பண்ணியிருக்கான், நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்காம முதல்ல எஃப்ஐஆரே போடக்கூடாது தெரியுமா? இப்போ என்ன சொல்கிறீங்க சார்? அதெல்லாம் வேணாம் சார். நீங்கள் பாட்டு கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு அவனை உள்ளே வைப்பீங்க, அப்புறம் அவனுக்காவது காது ஊத்து கல்யாணம்பா அவனை வெளியிடுவீங்க, அவன் நேராக எங்கள் ஏரியாவில் வந்து இன்னும் ரெண்டு பசங்களை கொள்ளுவான். எங்களுக்கு இந்த பிரச்சனை தேவையா சார்? முதல்ல அவனை வெளியிடுங்க சார். சார் நீங்கள் சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவன் வெளியில் அனுப்புறதுக்கும் வெளியில் இருக்கிறவன் உள்ளே அனுப்புறதுக்கும் நான் உங்கள் வீட்டு கேட்டில் நிற்கிற கூர்க்கா கிடையாது, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அப்படியெல்லாம் வெளியில் அனுப்ப முடியாது. அப்போ விடமாட்டீங்க? விடமாட்டேன்னு தமிழில் தானே சொன்னேன், புரியலையா? இது என்ன புரியுதா? புரியுது சார். என் ஜாதகம் தலையெடுத்து எல்லாத்தையும் மாத்திர ரிமோட் அதானே? இப்போ என்ன அவனை வெளியில் விடணும் அவ்வளோதானே சார்? ஏசி அவனை தொடர்ந்து வெளியே விட சொல்றாரு. சிங்கிலியே சிங்கிலியே சித்திர குழி கலக்குறாளே. தேங்க்யூ சார். ஓகே அப்பா சொல்லிடுறேன். ஹாய் சலோ பாய் வட்டா. தம்பி பால் இல்லாம சிக்ஸ்ல அடிக்கிறாங்க, இதுக்கு பேர் தான் என்கவுண்டரா? வெளியில விட்ட மாதிரி விட்டு சுட்டுப்ட்டா? நான் இங்கே சுட்டேன். அழகு ராஜாவை லாக்அப்பில் அடைக்கும் போது அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தி தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயற்சிக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தி அழகுராஜா துப்பாக்கியால் சுட்டு என்கவுண்டர் செய்திருக்கிறார். ஏசி சத்தியமூர்த்தியின் இந்த துணிச்சலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் சத்தியமூர்த்தி. வெகுவாக பாராட்டி இருக்கிறார்கள் எல்லா மீடியாலையும். உங்க நியூஸ் தான் அந்த செத்து போன இந்த ராஸ்கல் அழகுராஜா, அவன் மேல கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு ஒரு 6-7 கேஸ் இருக்கு. அதுக்கு எதுக்குமே ப்ரூஃப் இல்லாம டிபார்ட்மெண்டே தவிச்சிக்கிட்டு இருந்தது. நல்ல வேலையா உங்க என்கவுண்டர்னால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. பரவாயில்லைங்க. சத்யமூர்த்தி ஐயா, இன்னொரு விஷயம், பேபி கண்டிப்பா அவன் பிள்ளையோட டெத்துக்கு வருவான். அவனையும் அங்கேயே வச்சு தூக்கிட்டோம்னா சிட்டியில டோட்டலா கிரைமே குறைஞ்சிடும்.
மஃப்டியில் என்ன மாலுங்களை வாட்ச் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ண போற? என்ன பட்டினிய துப்பாக்கி எடுத்தா லொட்டுன்னு சுட்டு விட்டான். என்ன என்ன பண்ண சொல்ற? அது வரைக்கும் நீ என்ன? டேய் இரு இரு இரு, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. அவனுங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டு எலும்பு உடைச்சிடுறேன். நீ ஒண்ணு கிளிக்க வேணும், எனக்கு நான் பாத்துறேன். பேபி உட்கார் உட்கார், ஆத்திரப்படாத. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்ப நீ வெளியில போனீங்கன்னா மாட்டிக்குவேன். இந்த பாரு, நான் உன் பணத்தை தின்றுறேன். அந்த நன்றியோட சொல்றேன். தயவு செஞ்சு பொறுமையார் பொறுமையார், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அண்ணா தப்பா நினைக்காதீங்க, நம்ம தம்பியே போட்டாங்கல்ல, அதான் பசங்கள்லாம் கொஞ்சம் அள்ளி விட்டுச்சு, அதானா உண்மை? ஹலோ சொல்லுமா. அடிக்காத போனுக்கு அல்ல பண்றாரு, பிதிரில் போல. அண்ணா நம்ம இருக்க இடத்த போலீஸ் மோப்பு முடிச்சுச்சு. ஸ்கூல் குழந்தைங்க டெய்லி போயிட்டு வர ரோடு ரெண்டு நாளாக திறந்து கிடக்கு. முதல்ல இதை எடுத்து நியூஸில் போகிறேன், அப்போ தான் திருந்து வரேன். ஹாய் ஆனந்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் ஃப்ரெண்டு அந்த பொறுக்கி இருக்கானா? அவன் 7 மணிக்கே போயிட்டானே வழக்கம் போல. அப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த பொறுக்கி நீ வீட்டுக்கு வரலப்பா? ஃபோன் பண்ணி போறேன். பண்ணேன்ப்பா, நாட் ரீச்சபிள்னு வருது. சார்ஜ் எதுவும் போயிருக்குமா? ஆஃபீஸ் லேண்ட்லைன் போட்டு பாரு. ஆஃபீஸ்க்கும் ட்ரை பண்ணப்பா, வழக்கம் போல 7 மணிக்கே கிளம்பிட்டாங்க. 7 மணிக்கு கிளம்புனது இவ்வளவு நேரம் வரலையா? எங்க போயிருப்பான்? ஒன்னு இல்லம்மா, பார்த்தேன் மடப்பைய
செல்ல மிஸ் பண்ணி தண்ணியில் போட்டிருக்க போல இருக்கு. அது கரெக்டாக இருக்கு. இதில் சர்வீஸ் சென்டரில் இருக்கான், கரெக்ட் பண்ணிட்டு வந்துடும் போல இருக்கு. நீ போ, வந்துடும். ஓகே. சங்கீதா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் வேணுமா? இன்னைக்கு அப்பா வீட்டுல தான் இருக்காரு அங்கிள். அப்பா கொடுக்கட்டுமா? உடனே கொடுமா ப்ளீஸ். அப்பா என்னம்மா? வேலு அங்கிள் ஏதோ அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணுமாப்பா. சொல்லுங்க சார், நான் சங்கீதாவோட அப்பா பேசுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்றேனே தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் விஜயகுமார தூக்கிட்டேன் சார். அவனை பத்தி டீட்டெயில் அனுப்ப முடியுமா சார்? கண்டிப்பா சார். சார், அவன் பேர் காட்டா ரவி. அவன் பேபி அனகொண்டாவோட தம்பி. செம்மரக்கட்ட கடத்தல் வழக்கில் ஜெயிலில் இருந்து நேற்று ராத்திரி தான் எஸ்கேப் ஆயிருக்கான். அவன் தான் இதை செஞ்சிருக்கான். சென்னையில் அவன் தங்கியிருக்கிற இடம் ரொம்ப மோசமானது. ராயபுரம் நம்பர் 10 கட்டுமர தெரு. யாரு? ரவி வீடு தானம்மா? ஆமா. என்ன ஓனா இருக்காரா? அது இல்லையா. எங்க இருப்பாரு? அதுக்குன்னா ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா எவ விட்டாண்டா எங்க போர்க்கிங் கிடக்கு? பீச்சாண்ட போய் பாரு. முண்டகண்டிமன் கோயிலுக்கு பின்னாடி ஒருத்தி கீரா என்ன பார்த்தாலும் அவன் ஊட்டாண்டியதான் போர்க்கிங் கிடக்கு. இது பாரின் காரு இன்ஜினி சோகாயிருக்கோ பைச்சினி. இது பாரின் காரு இன்ஜினி சோகாயிருக்கோ பைச்சினி. இது பாரின் காரு இன்ஜினி சோகாயிருக்கோ பைச்சினி. இத ஓட்ட தெரியும் தெரிஞ்சுனே. நீ மகம் என் பாடி இருக்கு.
போனாலும் சடன் பிரேக்கர் போட்டாலும் என் பாடி ஒழுங்காது வீல் பஞ்சர் ஆகாது மல மெட்டில முக்காது இது பாதியில நிக்காது அத தோலும் துடையாது போகும் தூரம் தெரியாது எந்த பாரின் காரு இஞ்சினி சோகாயிருக்கும் பைத்தினி ஜெயக்குமார எதுக்கு தூக்கின யார் சொல்லி தூக்கின எங்க கொண்டு போய் வச்சிருக்க சொல்லுடா சொல்ல மாட்டேன் ஓகே அப்பனுக்கு மகன் சுப்பிரமணி புத்தி சொன்னான் அந்த ஸ்டைல்ல உன்னை டீல் பண்ணலாம் துப்பாக்கி படம் பார்த்திருக்கியா இளைய தளபதி விஜய் நடிச்ச துப்பாக்கி படம் பார்த்திருக்கியாடா கூமுட்டை பார்த்திருக்கேன் அதுக்கு என்ன நல்லதா போச்சு இன்னொரு தடவை படம் பஸ்ல இருந்த அந்த சின்ன ஸ்கூல் குழந்தைங்க வந்து என்னடா பண்ணாங்க
முக்கிய செய்திகள். அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியின் வீர தீர செயல். என்ன அது, நாம இங்க செவனே உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்மள என்ன கமாண்டர் லெவலுக்கு பேசிருக்காங்க. தலைமறைவாக இருந்த பேபி அனகோண்டா சுற்றி வளைக்கப்பட்டார். பேபி அனகோண்டாவை சுத்தி வளைச்சிட்டாங்களா? என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வயத்துல மட்டும் இல்லையா, வாயிலையும் குழப்பு. என்ன புரியாம நானே குழம்பிக்கிட்டு இருக்கிறேன், ஜோக் அடிக்கிறேன். துப்பாக்கியால் சுட்டதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியின் வலது கையில் குண்டடிபட்டு காயமடைந்துள்ளார். என்ன சுட்டா, உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா, முட்டா பையில உன்னெல்லாம் எவன்டா ஏசி ஆக்கணுது, டிவில சொன்னது உண்மையாக்க வேணா? மீண்டும் இருவருக்கும் இடையே கடும் மோதல் தொடர்ந்து. தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஏசி சத்தியமூர்த்தி பேபி அனகோண்டாவை என்கவுண்டர் செய்துள்ளார். வடசென்னையை கலக்கிக் கொண்டிருந்த ஒரு ரவுடியின் சாம்ராஜ்யம் காவல்துறையினரால் அழிக்கப்பட்டது. மனசு சம்பந்தப்பட்டது, அது எப்ப ஒரு எப்படி ஒரு யாருக்கும் தெரியாது, திடீர்னு வந்துருச்சு. பத்து ரவுடி பசங்களோட மோதிருக்கீங்க, உயிர் மேல பயமே இல்லையா சார்? காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும்யா. சூப்பர் சார், கைய முடியா. சென்னையில ரவுடிங்களை ஒழிக்கிறதா உங்க கனவா சார்? கனவு இல்ல, சாரோட லட்சியமே தான். இந்த தாக்குதல்ல எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க சார்? என்னல ஒரு ஏட் இருக்குமாயா? 10 சொல்லுங்களேன். 10. இன்னொரு முக்கியமான கேள்வி சார். இன்னி என்னயா கேட்க போறீங்க? நீங்க கேளுமா. என்கவுண்டர் பண்ணன்னு சொன்னீங்க, உங்க பாடி எல்லாம் எங்க? ஐயோ ஐயோ ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஐயோ என்னயா பதில் சொல்றது? இருங்க நான் சமாளிக்கிறேன். சார் ரொம்ப டயர்டா இருக்காரு, அடி வாங்கி அடி வாங்கி, இல்ல அடி கொடுத்து அடி கொடுத்து ரொம்ப டயர்டா இருக்காரு, வாங்க நான் காட்டுறேன். ஐயோ ஐயோ, புரியா புரியா சார். ஹலோ, யாரு சார்? தினகர் ஐஏஎஸ் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். சார் இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க, உங்க நினைச்ச பெருமையா இருக்கு சார். ஐயோ சார், நான் என் டியூட்டி தான் சார் செஞ்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. யாரு அதுல சார்? வாழ்த்துக்கள் சார். சார் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சித்தப்பா, இனிமே எல்லாம் நம்ம தான். எல்லாம் ஒண்ணு இல்லங்க. வாழ்த்துக்கள், எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் சத்தியமூர்த்தி ஐயா சொல்லுங்கய்யா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை சேர்த்துட்டீங்க. ஐயோ, நியாயம் தவறி யார் நடந்தாலும் அவங்களுக்கு எதிராக நான் துப்பாக்கி எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்க. ஆமாங்க, சரிங்க சார். செக்ரட்டரியட் இருந்து ஹோம் செக்ரட்டரி பேசுறேன் சார். ஹோம் செக்ரட்டரி ஐயா, வணக்கம் ஐயா. சத்தியமூர்த்தியா? வணக்கம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. தேங்க் யூ ஐயா. கமிஷனரா ப்ரோமோட் ஆயிருக்கீங்க. கமிஷனர் ஐயா, தேங்க்ஸ் ஐயா. ஆர்டர் அனுப்பிச்சிருக்கேன். தேங்க் யூ சார். கங்க்ராச்சுலேஷன். ஐ டு மை டியூட்டி சார். நாளைக்கே நீங்க சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார, தேங்க் யூ. கமிஷனர், நான் கமிஷனர். சூப்பர் கேட்ச் அங்கிள். ஓ போலிங் அப்பா, எல்லாம் உங்க கோச்சிங் தான்ப்பா. வாங்க ஏசி சார். ஓ கமிஷனர்ல மறந்துட்டேன், அசுரத்தனமான காரியத்தை மட்டும் அடக்கமா நினைக்கிறீங்களே சார். டிபார்ட்மெண்ட்ல உங்களை எல்லாம் தொப்பிக்கு மேல தூக்கிட்டு கொண்டாடுறாங்களாமே. என்ன கிண்டலா? ஏ மில்ட்ரி, இந்த கசுமால எப்படி கமிஷனர் ஆச்சே? டேய், அன்னைக்கு ஸ்டேஷன்லயே உன்னை தீய வச்சு குளுத்திருக்கணும். உன் பையன் போன இடத்துக்கு நீயும் போயிடாத, மரியாதையா போ. சார் போயா? தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வர்றீங்களா? உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். போங்க. அங்க என்ன பாக்குறீங்க? வாங்க. சொல்லுங்க சார்.
முக்கிய செய்திகள். அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியின் வீரதீர செயல்.
என்ன சொன்ன? ஏழு வயசுல வாழ எடுத்தவனா? நான் ஆறு வயசுல ஏழு பேரை தீய வச்சு கொளுத்துனவன்டா. ஏன் தெரியுமா? எங்க அப்பளம் விட்டுட்டான். எல்லாரும் என்ன மிலிட்டரிக்காரன் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கேடி, கில்லாடி, கிரிமினல், தொட்டா பத்திக்கிற நெருப்பு, திமிர் பிடிச்ச தமிழண்டா. இப்படித்தாண்டா கேம்ப்ல எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க. என்ன சொன்ன? தொண்டா பதிவு நெருப்போம் பாலம். தொடரா தொடரா பதிவு தான் பாலம். ஏய் தொடரா பதிவு தான் பாலம். தொடரா ஒரு மயிர் இல்லாத முட்டை தலையிலேயே இவ்வளவு மூளை இருக்கும் போது இங்க எவ்வளவு இருக்கும்? சத்தடா பாண்டிய உயிருக்குயிரா நினைச்சல பாசத்தோட வளர்த்தண்டா. அந்த பாசத்தை கொண்டுட்டியே, எனக்கு எவ்வளவு வலிக்கும், எனக்கு எவ்வளவு சத்தமில்லாம ஒரு கும்பலையே காலி பண்ணிட்டு ஜாலியா இங்க வந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கல. 32 வருஷ சர்வீஸ்ல உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான கிரிமினல நான் பார்த்ததே இல்லையா. புடுங்குற ஆணியெல்லாம் நீ புடுங்கிட்டு ப்ரமோஷன் ஆர்டர் வாங்கி என் கையில கொடுத்துட்டு என்ன கிளவரா எஸ் ஆயிட்ட. நான் எஸ் ஆனாலும் நீ கமிஷனர் ஆயிட்டில்ல, போய் இனிமேலாவது ஒழுங்கா வேலை செய். அதை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாளாக என்னை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கே ரிமோட்டு, மரியாதையாக அந்த செல்ஃபோனை என் கையில் கொடுத்துரு. குச்சி கையில் இருக்கிற வரைக்கும் நான் குரங்காடுமா. அந்த குச்சியை உன் கையில் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உழப்புக்காக கிரிமினல் ஆனவனை பார்த்துருக்கேன். நீ பிறப்பாலேயே கிரிமினல். இது எங்கிட்டே இருக்கட்டும். பெரியவரை, இப்ப நான் கமிஷனர். என் பார்வைக்கு எப்பவுமே நீ கிரிமினல் தான். விளையாடாத. நான் நினைச்சேன்னா நாளைக்கு காலையில நீ, உன்னோட ஆதாரம், உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் எதுவுமே இல்லாம அழிச்சிடுவேன். நாளைக்கு காலையில நீ உயிரோட இருக்கியான்னு பாரு. வீணா இன்னொரு தோட்டாவுக்கு செலவு வச்சுருவேன்.
அப்போ நீ கேம் முடிக்க மாட்டேன். கேம் முடிஞ்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு.